இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக செப்பென்யா 3:14-15 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலில் ஆர்ப்பரி, எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தருடைய நாளிலே அவருக்குள் முழு மனதோடு ஆராதித்து தொழுது கொள்கிறவனாயிரு. நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீ அவ்விடத்தில் இருந்த என் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவராய் இருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்ளுகிற இக்காலத்தில் இருக்கின்ற ஸ்தலத்தில் தேவனாகிய கர்த்தருக்கென்று ஒரு நேரத்தையும் ஒரு இடத்தையும் ஒதுக்கி அவரை ஆவியிலும் உண்மையோடும் ஆராதித்த உன் இல்லம் உன் உள்ளத்தின் நிறைவோடு அவரை புகழ்ந்து பாடுகிறவனாய் காணப்படு. என் தேவனாகிய கர்த்தர் துதியில் பிரியப்படுகிறவராய் இருக்கின்றபடியால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் உன் நடுவில் இருக்கின்றபடியாலே இந்த வாரம் முழுவதும் வருகிறதான எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் உன்னை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். துதித்தலே அவருக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கின்றது. ஆனபடியால் எந்த ராகத்தில் எந்த ஸ்துதியில் எந்த தாளத்தில் நீ பாடுகிறாய் என்பதை அல்ல என் தேவன் பார்க்கிறது. தம்முடைய பிள்ளைகள் உள்ள நிறைவோடு அவருக்கு நன்றி கீதங்களை பாடும் பொழுது அந்த துதியிலே பிரியப்பட்டு உன் நடுவில் இருக்கின்ற கர்த்தர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்து உன் வாழ்வை மேன்மைப்படுத்தி வழி நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். ஆம் ஆண்டவரே, இதுவரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பல தீங்குகளிலும் பல நஷ்டங்களிலும் சென்று கொண்டிருந்ததான பிள்ளைகள் என்ற தினத்திலும் தங்களுடைய எல்லா துயரங்களையும் உம்மேல் வைத்துவிட்டு உமையாவியோடு உண்மையோடும் முழு பலத்தோடும் கருத்தோடும் துதித்து பாடுகிறபடியாலே நீர் அவர்கள் துதியில் பிரியப்படுகிற தேவன். உம்முடைய குமாரர்களும் குமாரத்திகளும் உம்மை துதித்து பாடுகிறபடியால் அவர்கள் நடுவில் நீர் வாசம் பண்ணி அவர்களுக்கு வருகிற எல்லா தீங்குகளிலிருந்தும் பொல்லாப்பிலிருந்தும் விலக்கி எங்கள் ராஜாவாகிய தேவன் அவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து நடத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. God bless you.